எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 18 ஹிந்தி. ஸோ அந்த வீடியோவில் நேற்று நடந்த எபிசோடோடைய ரிவ்யூ பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹிந்தி பிக் பாஸில் வந்து ஸ்ருதிகா அர்ஜுன் அவர்களுடைய ஆட்டம் அப்படிங்கிறது தனி ரகம்தான். ஏன்னா அவங்க நண்பன் பார்க்குறது கிடையாது, எதிரின்னு பார்க்குறது கிடையாது, நியாயம் வந்து எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் வந்து ரொம்ப அழகாக விளையாண்டுருக்காங்க. உள்ளே இருக்கிற ஹிந்திக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து புளியை கரைச்சிருச்சு. அதாவது இவங்க வந்து நல்லா விளாட்றாங்களே, இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியே ஒரு குரூப் வந்து பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அதில் ஒரு பாயிண்ட்டாக ஸ்ருதிகாவை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ ஸ்ருதிகா ஒரு விபரீத முடிவு வந்து சீக்கிரம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து தோணலாம். அப்படி எடுத்த அந்த விபரீத முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சரத்குமார் அவர்கள் சொல்கிற மாதிரி எந்த இதுனாலும் சரிடா, நியாயத்து பக்கம் நிப்பாண்டாயுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்ருதிகா அப்படின்னாலே இந்த சீசனில் எந்த சைடு தவறு இருக்கோ அந்த சைடு எதிர்ப்பாங்க, எந்த சைடில் நியாயம் இருக்கோ அந்த சைடு நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போகுது. ஸோ அதனுடைய ஒரு சாராம்சத்தில் தான் இந்த எபிசோடும் வந்து பயணமாகுது. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க மாறிட்டாங்க, ஸ்ருதிகா வந்து கட்சி மாறிட்டாங்க, கேவி வந்து முதுகில் குத்திட்டாங்க, அவங்க வந்து அதுக்கு பதிலாக அவினாஷ் கூட இப்போ சேர்ந்துட்டாங்க, விவியன் கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அர்ஃபீன் கான் அவர் வந்து எலிமினேஷன் வந்து ஆகிட்டார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ சாராக்கு அதை தாங்கிக்க முடியல, உட்காந்து ஒரே அழுக, ஏமா அழுகுற அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சமாதானம் பண்ணி தண்ணியை கொடுத்து கொஞ்சம் பண்ணுறாங்க. அப்போ வந்து அர்ஃபீன் கான் அங்கேயே நின்றுட்டுருக்காரு, ரொம்ப அழுகப்பட்டிருக்கும்போது அலைஸ் பார்த்துட்டு நீ ரொம்ப அழ குட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஈஷாவை பார்த்துட்டு அப்படியே ரியாக்ஷன்லேயே பார்க்குறாரு அப்படின்ட்டு போயிடுறாரு. ஸோ அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா அவள் வந்து கொஞ்சம் பேடாக எதாவது சுற்றி விட்றா அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்து அவர் வெளியே ஏறினவனே நம்ம சாராவும் சில்பா ரெண்டு பேரும் வந்து இது பண்ணிகிட்ருக்கப்போ சாராவை வந்து சில்பா சமாதானம் பண்ணிகிட்ருக்காங்க, விடுங்க எல்லா எலிமினேஷன் அப்படிங்கிற போக தான் செய்வோம், இப்போ நீங்கள் அடுத்த வாரம் கூட போகலாம், நான் போகலாம், எதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதே மாதிரி சும் அடுத்து கட் பண்ணால் சில்பா கிட்டே வந்து ஒரே அழுக, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில்பா என்னம்மா நீங்கள், நான் நடுவில் கடந்து மாட்டிக்கிட்டேன், இப்போ நீங்களும் சில்பாவும் சண்டை போட்டிங்களாம் கூட, ஸ்ருதிகாவும் சில்பாவும் சண்டை போட்டால் என்கிட்ட தான் வருது, ஸ்ருதிகாவும் கரணும் சண்டை போட்டாலும் என்கிட்ட தான் வருது, நான் என்ன உங்களுக்கு என்ன உருட்டு கட்டையா, எப்போ வேணாலும் பார்த்து இவங்களை தூக்கி அடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்த்து ஈஸியாக வந்து என்ன தான் அட்டாக் பண்ணுறீங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் போய் ஸ்ருதிகா கிட்டே பேசுங்க மேடம் ப்ளீஸ், என்னால் முடியல. ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொன்னால் கூட ஒருத்தவங்களுக்கு அது ஃபேவராக இருக்குது, ஒருத்தவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப என் மேலே நிறைய மாற்றுக்கிறது வருது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஸ்ருதிகா கிட்டே போய் பேசி அதை சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ரஜத் இருக்கார்ல, அவரும் வந்து அழுதுகிட்டு இருக்க, சாரா வந்து ஒரே அழுகையாக இருக்குது, சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான். அப்புறம் வந்து சும்மும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதிகா கிட்டே போய் நீங்கள் போய் ஒழுங்காக போய் பேசிடு அப்படின்ற மாதிரி தான் ஷில்பா கிட்டேயும் வந்து பேசினாங்க. ஸ்ருதிகா கிட்டேயும் போய் அதே பாயிண்ட் வந்து வைக்கிறாங்க, இந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்களும் வந்து பேசிடுங்க. அதாவது ஷில்பா கிட்டேயும் ஸ்ருதிகா கிட்டேயும் ஒரே பாயிண்ட்டு தான், நீ அங்கே போய் ஷில்பாட்ட பேசு, இங்கே வந்து ஸ்ருதிகா கிட்டே பேசு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து இந்த மீன் டைம் கட் பண்ணால் அலைஸ் வந்து பார்த்திங்கன்னா சாரா கிட்டே போய் சாரி கேட்குறாங்க, நான் இந்த மாதிரி தப்புன்ட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஈஷா வந்து இன்னொருத்தவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, காஷிஷ் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது கேட்குறாங்க, நான் வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்கேன், என்னை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே காஷிஷ் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பட் உன்கிட்ட பேசுகிறப்ப யோசிச்சு பேசணும்னு சொல்லி எல்லோரும் கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஈஷா கிட்டே சொல்கிறாங்க. ஓகே அதை நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து ஷில்பா ஸ்ருதிகா ரெண்டு பேரும் பேசும்போது சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதிகா கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னா சாரா கிட்டே நீங்கள் அப்படி பேசுனது எனக்கு தெரியாதுங்க, அது எங்கேயோ ப்ரைவேட்டில் பேசுச்சு, இப்போ நம்ம வந்து ஷோ பார்க்குறோம் அதனால் வந்து தெரியுது. எப்பா ஸ்ருதிகா அந்த இடத்துல ஷில்பா பேசுனாங்கம்மா, நீ என்னம்மா தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து பேசுகிறோம், ஆனால் ஷோவை வந்து ஸ்ருதிகா பார்க்கல இல்லை, அதனால் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாராவை பற்றி பேசியிருக்காங்க, அவங்க அதை வந்து நோட் பண்ணல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உடனே ஷில்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஸ்ருதி நீ பேசுகிறதெல்லாம் ஓகே நல்லா புரியுது, நீ நல்லா பேசுகிற, ஆனால் தயவு செஞ்சு என்கிட்ட கலந்து பேசிட்டு ஒரு சபை முன்னாடி பேசு, எதுவுமே நீ வந்து பண்ணாமல் நீ பாட்டு சபை முன்னாடி பேசிட்ட அப்படின்னா அது எனக்கு தான் ரொம்ப டேஞ்சர் ஆகுது. ஸோ எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுது. ஸோ அதனால் அது நீ வந்து பார்த்து பேசு, கலந்து பேசு, எல்லாருக்கிட்டேயும் பேசிவிட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து எங்ககிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அவங்க கொடுத்த அட்வைஸ். ஏன்னா ஸ்ருதிகா வந்து சில நேரங்களில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் டப்பு டப்பு டப்புன்னு அப்படியே வெடிக்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுச்சு. ஸோ கரெக்டாக வந்து எனக்கும் ஒரு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது. அப்புறம் டான்ஸ் கொடுக்குறாங்க ஷில்பா காஷிஷ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, திஜேந்திர சிங்கு இவங்கெல்லாம் டான்ஸு.
அப்புறம் அவினாஷ் அண்ட் ஈஷா ரெண்டு பேரும் வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீனு, அடுத்து சஹத் அண்ட் விவியன் வந்து ரொமான்டிக் சீனு, இந்த மாதிரி எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் விவியனுக்கும் ஸ்ருதிகாக்கும் வந்து எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கப்படுது, கண் கட்டிட்டு ஃபுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க சொல்லணும் அது என்ன ஃபுட்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அதில் வந்து நல்லா பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஒரு மக்கள் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பீனியன் போல் வெளியே வந்து இருக்கும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா கரனுக்கு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோடனே. அதுக்கடுத்து ஈஷாவும் வந்து சாரா கிட்டே போய் சாரி கேட்குறாங்க, அலைஸ் கேட்ட மாதிரி சாரா கிட்டேயும் கேட்குறாங்க. அதுக்கடுத்து ஸ்ருதிகாவும் கரனும் பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கான்வர்சேஷன், இங்கே பாரு நீ வந்து ஒரு தடவை பிரச்சனை பண்ணான்னு சொல்லி நீ போன, இதே இது 12 தடவை நீ பண்ணால் எப்படி நீ போவியா, இதே மாதிரி பண்ணிக்கிட்டே தான் நீ போவியா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் நடிக்கிறாங்கிறது உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. உடனே எனக்கு அப்படி தெரியல, நானாக தான் இருக்கேன், எனக்கு வந்து அந்த கேமுக்காக நான் விளாந்து விளையாடல, ஸோ நான் என்ன தோணுதோ எனக்கு செஞ்சேன், இல்லை எனக்கு நீ பாப்கார்ன் சாப்பிட்றேன்னு சொன்னல அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கேட்குறாரு. அது எப்படி நீ சொல்லலாம், நான் கூட தான் பேசிகிட்டு இருக்கேன், நான் அந்த இடத்துல வந்து அவங்க பண்ணுறது ட்ராமான்றதுக்காக நான் வந்து எதுவும் பேசலை, குரல் கொடுக்கல, அது எதுக்கு ஒரு பிரச்சனை, நீ சொல்லி யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வந்து பாத்ரூம் போயிடுறாப்புல. அப்புறம் அவர் ஒழுங்காக இல்லை ஐந்து இல்லைன்னு சொல்லிட்டு அவரை கலாய்ச்சிட்ருக்காங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் ஸ்ருதிகா வந்து ஓகே நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் விவியன் சாராக்காக ஒரு கேக்கு பண்ணி சும்மா கொடுத்தாரு, அது பார்க்குறதுக்கே ரொம்ப சுவையாக இருந்தது. அப்புறம் ஈஷா அலைஸ் அவினாஸ் ஸ்ருதியை பற்றி பேசுகிறாங்க, ரொம்ப டேலண்ட்டாக இந்த பொண்ணு வந்து விளையாடுது, இனிமேல் இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்து அவினாஷ் வந்து டாய்லெட் ஒழுங்காக க்ளீன் இல்லைன்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் வாடுறதுனால நான் வந்து நான் பண்ண முடியல, ஸோ டிக்விஜய்கிட்ட போய் ஸ்ருதிக்கா போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ அந்த விஷயத்துக்கு வராது, அவன் க்ளீன் பண்ணுறான் க்ளீன் பண்ணலை, அவன் சொல்கிறான் சொல்லலை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு முடிஞ்சு. அடுத்து வெளியே ஒரு டாஸ்க்கு, ராஜத் வந்து காஷிஷையும் சாகத்தையும் போட்டு அவரோடைய ஸ்டைலில் சும்மா கொண்டுட்டாரு, ஹர்ட் பண்ணிட்டாரு. ஸோ அது பார்க்கும் பொழுது என்னடா அது ராஜத்து, இவர் வாய் தாண்டா இவருக்கு எவனாக போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து வந்து காலையில் எழுந்தோடனே கரண்ட் பண்ணுற வேலை என்ன, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சோறு சாப்பிட்றது, ஸோ அதை கரெக்டாக முடிச்சுட்டு சாப்பிட்றாரு. கரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் குரல் கொடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி வீட்டில் வந்து ஒரு பேர் இருக்குது, உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவர் வந்து இது கொடுக்குறாரு. இந்த விவியன் கட்டிலில் வந்து ரஜத் போய் படுத்தார்ல, அப்போ விவியனுக்கு வந்து அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் நான் சொல்லியிருக்கேன், மற்றபடி கார்டன் பெட்டில் எல்லாத்துக்கும் வந்து யாருனாலும் எப்போனாலும் படுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூஸாக வந்து அவர் சொல்கிறாரு, அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்புறம் வந்து ராஜத்துக்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது, நல்லா ரைமிங்காக பேசுகிறான், பட் ஆனால் அவன் பேசுகிறது தான் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவனையும் ஒரு அடி அடித்தார். அப்புறம் பிக் பாஸ் வந்து ஒரு ரேஷனிங் டாஸ்க் வந்து கொடுத்தாங்க, விவியன் டைம் கார்டாக இருக்கிறது ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க முடியும். ஸ்ருதிகாலாம் ஜாலியாக இருந்துச்சு அப்படின்ட்டாங்க, இந்த வாரம் என்னவா அணி மாதிரி இருப்போலே அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒன்று இது வரும், ஆனால் இந்த வட்டம் விவியன் நல்லா தான் பண்ணான், ஸோ இந்த இது அதனால் அவர் சொல்கிறாங்க. அப்புறம் ரஜத் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஸ்ருதிகா சில்பாவும் அணி மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது அதே மாதிரி சொன்னாலே. ஸ்ருதிகாவும் சில்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்களாம் அணி மாறல, நாங்கள் நியாயம் எங்கே இருக்கோ அங்கே பக்கம் நிற்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே போடா வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் சொல்கிறார், இந்த காசரி எடுக்கும் பொழுது இங்கிலீஷ் வேர்ட் ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே நீங்கள் 150 ஐட்டம் கூட எடுக்கலாம், பட் ஆனால் நீங்கள் ஹிந்தியில் தான் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் பொழுது ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி அவினாஷ் வந்து காப்பி போட்டாச்சு கொடுங்க சார், அப்போ நீங்கள் 5 ஐட்டம் தியாகம் பண்ணுன்றாரு. பரவாயில்ல சார் நான் தியாகம் பண்ணுறேன், எனக்கு வந்து காப்பி போட்டு வேணும்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு நெகோசியேஷன் அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எபிசோட். ஸோ ஸ்ருதிகா அணி மாறுறாங்களா, ஸ்ருதிகா விபரீத முடிவு எடுப்பாங்களா, கரண் வீரை எதிர்ப்பாங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட குவஷ்சனும் இந்த எபிசோட்ஸ் இப்படி இது உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம், குட் பை.